இந்திய தேசத்திற்கு அருகாமையில் உள்ள நாடு இலங்கை. நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்டுள்ளதால் இதை தீவு என்று அழைக்கலாம். கடல் கடந்து வாணிபம் செய்வோர் பெருகியிருந்த காலத்தில் சுவிசேஷத்தை இலவசமாக கொண்டு சென்றார் ஆக்னியோ. அமெரிக்க நாட்டில் பிறந்த இவர் 8 வயதிலேயே இறைப்பணிக்கு தன்னை தயார் செய்தார். 32ஆம் வயது வரை தன் கல்வி பணிகளை நியூயார்க் நகரத்தில் முடித்தார். ஆண்டவரின் சத்தம் காதினில் தொனிக்க இலங்கை நாட்டை நோக்கி 1839ஆம் ஆண்டு சுவிசேஷ வீராங்கனையாக புறப்பட்டார். கல்வி கூடம் ஒன்றின் முதல்வராக தனது பணியை ஆரம்பித்தார். 41 வருடங்கள் அப்பள்ளியின் பொறுப்பை மிகவும் சிறப்புடன் ஏற்று நடத்தினார். தன் கற்றுக் கொடுத்த பெண் பிள்ளைகளின் குழந்தைகளுக்கும் அவர்களது பேர பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கும் மாபெரும் பணியை மனநிறைவுடன் செய்தார். இதனால் 1000 பெண் குழந்தைகளின் அம்மா என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். அக்காலத்தில் இவர் செய்த பணி மிகவும் சிறப்புடன் பாராட்டப்பட்டது. இவர் கல்வி பணியோடு கர்த்தரின் களங்கமில்லா வார்த்தைகளை கனிவுடன் கற்றுக் கொடுத்தார். இதனால் சுமார் 600க்கும் மேற்பட்ட இளம் ஆக்னியூக்கள் உருவானார்கள். ஒவ்வொரு நாளும் தான் கற்றுக் கொடுத்த மக்களை சென்று பார்த்து அவர்களுடன் பேசுவது இவரது வழக்கம் ஆகும். அவர்களில் பலர் ஆசிரியர்களாகவும் பிரசங்கியாளர்களாகவும் மருத்துவர்களாகவும் வக்கீல்களாகவும் பிரபல தொழில் செய்பவர்களாகவும் மாறினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 43 வருடங்கள் இலங்கையிலேயே தங்கி அங்கேயே ஊழியம் செய்து கோதுமை மணியாக விதைக்கப்பட்டார் ஆக்னியோ.